ஐட்டம் வரிய ரெண்டு சேர்த்து 35 65 ரொம்ப ரேட் அதிகமா இருக்கு பெரிய கிடாலாம் அதிகம் பல்லு எப்படி நாய் ஆறு பல்லு ரெண்டு கிடா ரெண்டுக்கும் ஆறு ஆறு பல்லு தான் எந்த ஊர் போதும் நாய் கோயிலுக்கு போதா இல்ல கோயில் தான் போதும் சரி சரி சொன்னாங்க சரிங்க சரிங்க எந்த ஊர் போகுது மேலப்பாளையம் தான் போகுது சரிங்க சரிங்க சமக்கிடா ஆனால் இந்த மயிலம்பாடை கிட்ட எவ்வளோ வாங்கிட்டு போகிறீங்கண்ணா 20 ரூபா பல் எப்படிண்ணா ரெண்டு பல்லு ரெண்டே பல்லு தான் இல்லைண்ணா மயிலம்பாடி கிட்ட வாங்கிட்டு போகிறீங்கண்ணா ஆட்டுக்கா இல்லை ஃபங்க்ஷனுக்கு வாங்கிட்டு போகிறீங்க சரி எந்த ஊர் போகுதுண்ணே காக்கடை போது உயிரிட எவ்வளோண்ணா இருக்கும் 20 ரூபா இன்னைக்கு விலை எப்படிண்ணே சரியான சூடு தான் சரி அடக்கடா எவ்வளோ வாங்கிட்டு போகிறீங்கண்ணா 7500 காய் அடிச்சதா காய் அடிக்காதான் காய் அடிக்காது கோயிலுக்கு வேண்டி போகுது எந்த ஊர் போகுதுண்ணே மாரியம்மன் கோயிலுக்கு போகுது சரிண்ணா 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 அந்த விலைகள் எப்படிண்ணா இருக்கு யாருக்கு மாறான விலை தானே ரொம்ப சுட்டுண்ணே சரிங்கண்ணா நல்ல விலை கடா கிடாக்குட்டி தான் விலை சரிங்கண்ணா அடக்கடா எவ்வளோ வாங்கிட்டு போகிறீங்கண்ணா கிடா எவ்வளோ வாங்கிட்டு போகிறீங்க 20 ரூபாய் ரொம்ப அதிகமான விலை சொன்ன மாதிரி இருக்கு செங்கடா கோயிலுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே சரி பல் போட்டதா பல் போடாததான் பல் போடல சரி சரி எந்த ஊர் போகுதுண்ணே தச்சநல்லூர் போகுது கோயிலுக்கு தான் போகுது சரிங்கண்ணா சரி சரிங்க அட கிடா எவ்வளோ வாங்கிட்டு போறீங்க கிடா எவ்வளோ வாங்கிட்டு போறீங்க ஆ இது 15 ரூபா வாங்கிட்டு போறீங்க கோயில் போதா வளர்க்க போதா சீருக்கு தாய்மாவும் சீருக்கு செய்வாங்களா கிடா மட்டும் கொண்டு போறீங்க வாங்கிட்டு போறோம் எல்லாம் கிடா மட்டும் அப்படி கொண்டு போவீங்க உயிரோட கட்டிடுவீங்க சரி 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 இது ஒரு கட்டுண்ணா சரிங்க சரி எந்த ஊர் கட்டு இது மாமா கிட்ட எந்த ஊர்ல உங்களுக்கு எந்த ஊர் பெரிய சரிங்க சரி சரி ஓகேங்க அண்ணா ரெண்டு மாதிரி எவ்வளோ வாங்கிட்டு போறீங்க 9000 ரூபா கிடா மாதிரியா பொம்மறியாண்ணே ரெண்டு கிடா மாதிரி வளர்ப்பு கண்டி போகுது எத்தனை மாசம் வளர்ப்பீங்கண்ணே 4 மாசம் வளர்ப்பு என்னென்ன யாரை கொடுப்பீங்கண்ணே ஆ எல்லாம் கொடுத்து சம்மன் வளர்த்துறியா நல்ல விலைக்கு போமா 10 ரூபாய்க்கு இருக்கும் சரிங்கண்ணே அண்ணா ரெண்டு மாதிரி எவ்வளோ வாங்கிட்டு போறீங்க ரெண்டு எவ்வளோண்ணே இந்த ரெண்டு எவ்வளோ பத்து 5000 ரூபாண்ணே கிடா மாதிரியா பொம்மறியா ரெண்டு பொம்மை வளர்ப்பு காண்டி வாங்கிட்டு போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன விலை சொன்னாங்க பதா ஒரு 7 ரூபா சொன்னாங்க 5 ரூபா வாங்கிட்டு போறீங்க கையில இருக்க மாதிரி கையில் இருக்கிற மாதிரி அது 4 ரூபா 4 ரூபா வாங்கிருக்கீங்க அது பொம்மரி தான் எல்லாம் வளர்ப்பு காண்டி தான் போதும் எந்த ஊர் போகுது கரூரா அங்கிருந்து இங்க வந்திருக்கீங்க கொடியாடு வாங்க வந்திருக்கீங்களா எதுல வந்தீங்க கார்லயே வந்தீங்க எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க 5 குட்டி வாங்கிருக்கீங்க இல்லை எதனால கொடியாடு வாங்கணும் வந்திருக்கீங்க கொடியாடு பார்த்தா ஆசையாக இருந்ததுன்னு வாங்கி வளர்ப்பு காண்டி வந்துருங்க சரி 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 ஓகேண்ணா ஓகே குட்டியா செம்பரி குட்டி வாங்கிட்டு போகிறீங்க என்ன விலைக்கு வாங்கிட்டு போகிறீங்க 8 ரூபாயா கோயிலுக்கு போதா வளர்ப்பு போதா கோயிலுக்கு தான் போகுது ஃபஸ்ட் என்ன விலை சொன்னாங்கய்யா ஆ 10 ரூபா 8 ரூபாய் வாங்கிட்டு போகிறீங்க 4 முறை எவ்வளோ வாங்கிட்டு 2 முறை எவ்வளோ வாங்கிட்டு போகிறீங்க 5000 ரூபா கிடா மாதிரியா பொம்மரியா ரெண்டு பொன்மரி தான் ஃபஸ்ட் என்ன விலை சொன்னாங்க ஃபஸ்ட்டு 6 ரூபா சொன்னாங்க ஆ 5 ரூபா குறைச்சி 5500 வாங்கிட்டு போறீங்க எத்தனை மாதம் வளர்ப்பிய எத்தனை மாதம் வளர்ப்பிய இது ஒரு வருஷம் வந்து கொடுத்துருவிய ஆமாம் விலைக்கு நல்ல விலைக்கு போமா வழக்கதான் நல்ல விலைக்கு போமா பிற 1 வருஷம் கழிச்சு அது போகும் எந்த ஊர் போகுது என்ன விலைக்கு போமா எப்படி குறைஞ்சு போமா நல்ல விலைக்கு போமா
இல்லையா? ஒரு கிலோ 1000 ரேட். ரொம்ப ரேட் இருக்குண்ணா. எதனால இந்த வாரம் எதனால ரேட் ரொம்ப அதிகம்? ஆடு ரொம்ப வரலையோ? ஓ, அதனால கல்யாண வீடு அதிகமா இருக்கலாம். பயங்கர ரேட்டு. சரிங்க சரிங்க. அண்ணா சூப்பர் பால்கனி வாங்கிட்டு போறீங்க, என்ன விலைக்கு வாங்கிட்டு போறீங்கண்ணே? 15 ரூபா. பல்லு எப்படிண்ணே? பல்லு 4 பல்லு. என்ன மாதிரிண்ணே? ரெண்டோ 2 கிராம் மாதிரி தான். ஆடின்னு எவ்வளோ நாள் இருக்கும்ண்ணே? 2 மாசம் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன வேலை சொன்னாங்கண்ணே? 19 ரூபா சொன்னாங்க. குறைச்சி வாங்கிட்டு போறேன். இதனால பால்கனி ஆடு வாங்கிட்டு போறீங்க? நல்லா இருக்கும். இதுக்கு மேலே வளர்த்துருக்கீங்க? ஆடு கிடக்கு ஃபுல்லாக கன்னியாடு மட்டும் தான் கிடக்கு. ஆ, ஓ, கொடியாடு வேலையாடு இந்த மாதிரி தான் இருக்கு என்னண்ணே? சரி, எந்த ஊர் போதுண்ணே? கருத்தப்புலியூர். எங்க இருக்குண்ணே? பவனசீட்டர் இருக்கு. அங்கிருந்து இங்க வந்து வாங்கிட்டு போறீங்கண்ணே? சரி. தீபா மீன்லாம் பண்ணுவீங்களா? குட்டிங்களா? கிரி மருந்து வாங்கி கொடுப்பீங்களா? தடுப்பூசி எல்லாம் கரெக்டா போட்டுருவீங்கண்ணே? சரிங்கண்ணா, சரிங்கண்ணா, சரி, நல்லதுண்ணா, நல்லதுண்ணே. ஆனா மரிய எவ்வளவு வாங்கிட்டு போறீங்கண்ணே? 4500. கிடா மரியா போக முடியாண்ணே? கிடா மரி. எத்தனை மாசம் குட்டி இருக்கணும் இது? 3-4 மாசம் இருக்கு. எத்தனை மாசம் வளர்ப்பீங்கண்ணே? ஆறு மாசம் வளர்ப்பீங்க. எந்த ஊர் போதீங்க? எந்த ஊர் போகுது? சரிங்க, சரி. ரெண்டு ஆடு எவ்வளோ வாங்கிட்டு போறீங்கண்ணே? 16 வளப்பு கண்டி போகுதுண்ணே? வளப்பு கண்டி போகுது. நல்லா இது கண்ணி கண்ணியாடு கிராஸ். இது நல்லா ஒரிஜினல் கருப்பு. ஆ, ஃபர்ஸ்ட் என்ன விளை சொன்னாங்கண்ணே? 16 முடிச்சிருக்கு. எந்த ஊர் போகுதுண்ணே? 4 போகுது. வளப்பு கண்டி தான் போகுது. ஆடு சென்னா வாய்ப்பு இருக்கா? சென்னை இல்லை. பல்லுனா எப்படிண்ணே? 3 பல்லு. சரி, எவ்வளோ வாங்கிக்கியா? 11. கோயிலுக்கு போதா வளர்ப்பு போதா? கோயிலுக்கு போதா வளர்ப்பு? கோயிலுக்கு போகுது. இந்த வாரம் விலை எப்படி இருக்கு? நல்லா வரும். பரவாயில்ல, நல்ல விலையா இருக்கு. எந்த ஊர் போதீங்க? மன்னார்படி தான் போகுது. கோயிலுக்கு தான் வாங்கிட்டு போறீங்க? சரிங்க, சரிங்க. பல்லு போட்டுக்கா போடலையா? பல் போட்டுட்டு 9500. காய் அடிச்சுதா? காய் அடிக்காதா? அடிக்காது. கோயிலுக்கு போதா வளர்ப்பு போதா? கோயிலுக்கு தான் போகுது. சரிண்ணா, கொடைக்கு போகுது. எந்த ஊர் போகுதுண்ணே? சரிங்க. அண்ணா கிடா எவ்வளோ வாங்கிட்டு போறீங்கண்ணே? அண்ணா கிடா எவ்வளோ வாங்கிட்டு போறீங்க? 12000 ரூபா. சரிங்கண்ணே. கோயிலுக்கு போதா வளர்க்கு போதா? கோயிலுக்கு. கோயில் தான் போகுது. பல் போட்டுக்கா போடாதானே? பல் போடலை. ஃபஸ்ட்டு என்ன விலை சொன்னாங்கண்ணே? 15 ரூபா சொன்னாங்க. விலை அதிகமா கம்மியாண்ணே? அதிகம்தான். இந்த வாரம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. எந்த ஊர் போகுதுண்ணே? புதுக்குடி போகுது. ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஐயா ரெண்டு மாதிரி எவ்வளோ வாங்கிட்டு போறீங்க? ஆ, 2200. 2 கிடா மாதிரியா? பொம்மரியா இல்லையா? கிடா மாதிரி. இதனால பொடி குட்டி வாங்குறீங்கயா? அந்த குட்டி செத்து போச்சு. தாய் தாய் செத்து போச்சோ? ஓ, அதோட பிள்ளை இறந்துட்டு. ஆடி அதனால வாங்கிட்டு போறீங்க? எந்த ஊர் போதுங்க? எந்த ஊர் போகுது? சுத்தமொழி விளக்கு போகுது. கிடா எவ்வளோ வாங்கிட்டு போறீங்கண்ணே? 11500. பல் போட்டதா போடாததா? பல் போடாது. கோயில் போதா விளக்கு போதா? கோயில் தான் போகுது. எந்த ஊர் போகுதுண்ணே? மேலங்குளம் போகுது. சரி, ஓகேண்ணே. ஐயா செங்குட்டி எவ்வளோன்னு வாங்கிட்டு போறீங்க? செங்குட்டி எவ்வளோன்னு வாங்கிட்டு போறீங்க? 10500. ஃபஸ்ட் என்ன விலை சொன்னாங்க? 14 ரூபா சொன்னாங்க. 10500 வாங்கிட்டு போறீங்க. நல்ல செங்குட்டி. கோயில் தான் போகுது அப்படிதானே? சரிங்க, சரி. எந்த ஊர் போதுங்க? அண்ணா 4 மாதிரி எவ்வளோ வாங்கிட்டு போறீங்கண்ணே? 4 மாதிரி 9 ரூபாயா? ரேட்டு கம்மியாக இருந்த மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி எவ்வளோ? ஒரு மாதிரி வந்து 2200. 9 ரூபா வேண்டு வரேன். கிடா மாதிரியா பொம்மரியாண்ணே? 4 பொம்மரி. 4 பொம்மரி தான். வளப்பு போதா கறிக்கு போதானே? இது நாங்கள் தான் கொண்டு வந்தது. விலை இல்லை, நம்மகிட்ட விலை கேட்கல. அதனால சும்மா விட்ட மாதிரி பிடிச்சிக்கோ. நீங்கள் கொடுத்துட்டு தான் போகிறீங்க? 9000 இந்த அந்த பையனை கொடுத்துருக்கீங்களா? இல்லை இல்லை. ஆ, வேற ஆள் கொடுத்துருக்கோம். 9000 கொடுத்துருக்கீங்க. சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. அடஜி கிடா எவ்வளோ வாங்கிட்டு போறீங்க?
நாலு கடை எவ்வளவு போறீங்க? நாலு கடை வந்து 70,000 ரூபாய். 70,000 ரூபாய். ஆமா. எல்லாம் எத்தனை பல்லு? பல்லு எத்தனை கிலோ எல்லாம் கிடையாது. பல்லு போடாத கிடாய் இல்ல. இவருதான் ஓனர். சரி, அவரு பெரிய ஓனர். ஆனா மறிய எவ்வளவு வாங்கிட்டு போறீங்களா? 5,500. 800 ரூபா. இது வளப்புதா இல்ல? வளப்புதான். பக்ரீத்துக்கு இப்பவே வாங்கியாச்சு. அப்படித்தானே? எத்தனை மாசம் கரெக்டா? பக்ரீத் எவ்வளவு நாள் இருக்குண்ணே? 4 மாசம் இருக்கு. தெரியும் வெளியெடுக்கணும். ஓகேண்ணா, ஓகேண்ணா. எந்திர போகுதுண்ணே? டவுன் தான் போகுது. டவுன் தான் போகுது. சரிங்கண்ணா, நீங்கள் சண்டை முட்டுக்கடா வச்சிருக்கீங்க? அப்படி ஆரம்பிக்க போறீங்க? சரிங்கண்ணா, ஓகேண்ணா. கடைக்கு சரிங்கண்ணா, ஓகேண்ணா. ஒவ்வொரு கடை என்ன வேலை சொல்லுவீங்கண்ணே? அண்ணாயிரம் 15,000 அவ்வளோதான் சொல்லுவீங்களா? பல்லு எப்படிண்ணே? பல்லே போடலை. ஆனால் அது இன்னைக்கு சந்தை அதிகமாக வேலை சொல்லுவாங்க, நீங்கள் குறைச்சி சொல்லுவீங்க. செங்குட்டி கிடையாது. ₹25 பல்லே போடல. எல்லாம் பொட்டு குட்டி மாதிரி இருக்கணும். எல்லாம் பொட்டு குட்டி தான். வளப்பு அருமையா இருக்கும். பக்ரீத்துக்கு நல்லா இருக்கணும்ண்ணே. சரிண்ணே, சரிண்ணே. நீ வியாபாரி எப்படிதானே? விவசாயி தான். உடம்பு எல்லாம் கொஞ்சம் நிறைய விட்டு வச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல, இதுதான் இருக்கு. இதுதான் இருக்கு. வாங்கி கொண்டு கொடுக்கீங்க. சரி, ஓகேண்ணா. ஓகே, வாங்குறீங்க? வளர்த்து தான் உடனே கொடுக்கூடாதுங்க. ரெண்டு மாதம் இது கொடியாடு வர்க்கமா? இது கொடியாடு வர்க்கம் தான். சரி, எந்த ஊர் போதுங்கயா? அரியகுளம். அரியகுளம் போகுது. ஆடு வச்சிருக்கீங்களோ? சரிங்க.